வெல்கம் டு அவ்வாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோளா பட்டூரே வித் சன்னா மசாலா. ஊற வச்ச சுண்டலை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். அதோட 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம வேக வைக்க வச்சிடலாம். இப்போ நமக்கு சுண்டல் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது சன்னா மசாலா தாளிக்க போகிறோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, ரோஜாப்பூ இதழ், ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா 4, பெரிய வெங்காயம் 3, வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் வெங்காயமும் எண்ணெயில் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 கால் ஸ்பூன் ஆம்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்சூர் பவுடர்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ட்ரை மேங்கோ பவுடர் தான். அடுத்தது மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு, வரமிளகாய் 10, நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதை நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அடுத்தது நம்ம வேக வச்ச சன்னாவை எடுத்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு 2 சவுண்ட் விட்டுருங்க. அடுத்து நம்ம சோளா பட்டூராக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டம்ளர் மைதா மாவு, 1/2 டம்ளர் ரவை, அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். நீங்கள் ரெகுலர் புளிக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. சோளா பட்டூரோட சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஸோ வந்து நான் பெருசாக தேய்ச்சிருக்கேன். இது இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ரெகுலராக பூரி எப்படி சுடுவீங்களோ அதே மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சன்னாவை வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கசூரி மேத்தி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சன்னா மசாலாவுக்கு வந்து சுண்டல் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும், ஸோ இதை நம்ம பருப்பு மத்த யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சோளா பட்டூரை வித் சன்னா மசாலா ரெடி ஆயிருச்சு.